அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம மூத்த மொழி தொன்மையான மொழின்னு எந்த மொழியை சொல்றோம்? தமிழ் மொழி. இப்ப உலகத்துல 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல இலக்கிய இலக்கண வளங்கள் கொண்ட மொழி மிகச்சில. அவற்றிலும் செம்மை மிக்க மொழியை தான் நம்ம செம்மொழின்னு சொல்றோம். அந்த செம்மொழிகளில் ஒன்றுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. சரியா? நம்ம காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்றவாறு நம்மளுடைய தமிழ் சொற்களும் வளர்ந்து கொண்டே வர்றதுனால நம்ம என்ன சொல்றோம்னா வளர் தமிழ்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு தெரியுமா? வளர் தமிழ். இதுல தமிழோட சிறப்புகளை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை மூத்த மொழின்னு சொல்றாங்க. எளிய மொழி, சீர்மை மொழி, வளமை மொழி, வளர் மொழி, புதுமை மொழி, அறிவியல் தொழில்நுட்ப மொழின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நம்ம இப்ப எதை பார்க்க போறோம்னா இந்த வளமை மொழி பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப தமிழ் வந்து வளமை மிக்க மொழின்னு சொல்றாங்க. ஏன்னா இலக்கிய இலக்கண வளங்கள் கொண்ட நூலை உடையதுனால இது வந்து வளமை மிக்க மொழின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சொல் வளமை மிக்கதுன்னு சொல்றாங்க. இப்ப ஏன் சொல்லி பார்த்தோம்னா இதை என்ன சொல்லுவீங்க? இதை என்ன சொல்லுவீங்க? இது இது அனைத்துக்குமே நம்ம என்ன சொல்றோம்? பூன்னு சொல்றோம். ஆனா நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா ஒரு பொருளின் பொருளோட பல்வேறு நிலைகளுக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டுவது நம் தமிழோட சிறப்பு. இப்ப இந்த பூ இருக்குன்னா இந்த பூவுக்கு 7 நிலைகள் சொல்றாங்க. தமிழ்ல 7 நிலைகள் சொல்லி ஒவ்வொருக்குமே தனித்தனி பெயர்கள் உண்டு. சரி, இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க இந்த மலரோட 7 நிலைகள் என்ன சொல்றாங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அழ, வி, செம்மல் சொல்றோம். சரியா? 7 பெயர்கள் சொல்றாங்க இந்த மலருக்கு. இப்ப முதல்ல அரும்ப பாருங்க. அரும்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க முழுவதுமே என்னது இந்த புள்ளிகளால மூடி இருக்க பாத்தீங்களா? இதுல வந்து அந்த சிவப்பு வண்ணம் ஏதாவது தெரியுதா? இல்ல. இங்க பாருங்க இதத்தான் என்ன சொல்றோம்னா அரும்புன்னு சொல்றோம். இதுக்கு அடுத்த நிலை தான் என்னன்னா இங்க பாருங்க அந்த புள்ளிகளை விட்டு அள்ளிகள் மேல வந்திருக்கு பாத்தீங்களா? இதத்தான் நம்ம மொட்டுன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து பாருங்க, இப்ப அந்த மொட்டானது கொஞ்சம் விரிந்த நிலை இருக்கு இல்லையா? இந்த பாத்தீங்களா கொஞ்சம் விரிஞ்சிருக்கா? இதை என்ன சொல்லணும்னா முகை சொல்லணும். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த முகையானது மலர ஆரம்பிக்கும், அதாவது மலரும் நிலை. இப்ப பாத்தீங்களா பாதி அளவு மலர்ந்திருக்கு, இதத்தான் நம்ம மலர்ன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? ஆனா நம்ம எதை சொல்லுவோம் மலர்ன்னு சொல்லி? இதைதான் மலர்ன்னு சொல்லுவோம். ஆனா இதுதான் என்னது? மலர். அதுக்கு அடுத்து பாருங்க முழுவதும் மலர்ந்த நிலை, முழுவதும் மலர்ந்திருக்கா? இதைதான் நம்ம என்ன சொன்னா அழர் சொல்லணும். புரிஞ்சுதா? இந்த மலர்ந்த பூவானது என்ன ஆகும்? பின்னாடி வாட ஆரம்பிக்கும். வாட ஆரம்பிக்கிறத என்ன சொல்லணும்னா வீ சொல்லணும். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க இந்த வாட ஆரம்பிச்சது வதங்க ஆரம்பிச்சது, இதுக்குதான் பேரு செம்மல். இப்படி தமிழ்ல வந்து 7 நிலைகளை பூவோட பேருக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மான்ற ஒரு எழுத்து, ஒரு எழுத்துக்கு பொருள் வந்து பல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மணி சொற்கள் 42 இருக்கு. சரியா? இப்ப இந்த மான்றது பார்த்தோம்னா பெரிய, விலங்கு, ஆற்றல், அழகு, அழைத்தல் அப்படின்னு சொல்லினா பல பெயர்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப பூவுக்கு மட்டும் 7 நிலைகள் கிடையாது, அதான் 7 பருவ பெயர்கள் கிடையாது. நம்மளுக்குமே 7 பருவ பெயர்கள் இருக்கு. இப்ப ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இருக்கு. இப்ப பாருங்க பெண்களோட பருவ பெயர்கள் இது என்ன சொல்றோம்னா பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம் பெண் சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்ப உங்களுடைய வயது என்ன? பெண்களோட பெண்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11 to 14 வரைக்கும் இருக்கிறதுக்கு மங்கை. அப்ப நீங்க இப்ப எந்த பருவத்துல இருக்கீங்கன்னா மங்கை பருவத்துல இருக்கீங்க. அடுத்து பாருங்க ஆண்களுக்கு, ஆண்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாலர், மீறி, மரபும், திரவம், காலை, விடலை, முதுமகன் சொல்றாங்க. இப்ப நீங்க எந்த பருவத்துல இருக்கீங்க தெரியுதா? எதுல இருக்கீங்க? மரபும். இத்தது சிறப்பு மிகுந்தது எது? நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த சிறப்பு மிகுந்த தமிழ் மொழியை கற்பது நம்மளுடைய பெருமை அல்லவா? இப்ப பாருங்க நம்ம தமிழோட வளர்ச்சிக்கும் வளர்த்தமிழுக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை. தமிழ் சேர்ந்து பங்காற்றுவோமா? நன்றி. ஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE ரெசிடென்சியல். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 7811022222 and 763920.
56333.